நாளுக்கு நாள் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்கிற ஒரு சாதாரண விஷயத்தை யாராச்சும் அதை வீடியோ மூலமாக எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு சொன்னால் யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இப்படியான சமூக வலைத்தளங்கள் வந்து அதை அப்லோட் செய்து அதை வந்து இணையதள வாசிகள்னால எங்கேயெல்லாம் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஃபேமஸாக அடிபடுது அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டிங்கான விஷயங்களாக தான் இருக்கும். அப்படி இந்த வாரம் இடம்பெற்ற ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி பார்க்க போய்க்கல இந்தியாவுடைய தேசிய பறவையான மயில் அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கல இந்தியாவில் வந்து இந்த மயில் என்ன செய்திருக்கு அப்படின்னா, அந்த பசியால் வாடி போய் ஒரு இடத்துல ஒரு கிராமப்புறம் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அந்த பசியில் போய் அது வந்து நிற்கல, அந்த ஒரு காய்கறி விற்கிற ஒரு பெண்மணி வந்து அந்த மயிலுக்கு வந்து தன்னுடைய இருக்கிற காய்கறிகளை வந்து வெட்டி துண்டு துண்டாக வந்து தன்னுடைய கையாலேயே கொடுத்து உணவு வந்து பரிமாறியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அப்படியே பிரம்மியமாக இருக்கிற வீடியோ, இப்போ வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படுற ஒரு வீடியோவாக கூட இருக்குது. அடுத்த நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வழமையாகவே இந்த வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி நாய்க்குட்டி பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி செல்ல பிராணிகளை வளர்த்து கொண்டே இருப்போம். அப்படி இருக்கக்கில் ஒரு இடத்துல வந்து மாட்டை வளர்த்துருக்குறாங்க. அந்த மாட்டை வளர்த்து நினைக்கணும் அந்த சின்ன குழந்தை வந்து அந்த மாட்டோட போய் விளையாடிருக்காங்க. வழமையாக நாய்க்குட்டி பூனைக்குட்டியோட வந்து குழந்தைகள் விளையாடுறது வந்து வழக்கம். ஆனால் அந்த மாட்டோட போய் விளையாடிருக்கிற அந்த மாடு கூட அந்த குழந்தைய வந்து தன்னுடைய கன்று குட்டியை நினச்சி அவருக்கு ஏற்ற ஒத்துழைப்பையும் அந்த மாடு கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்கிற வீடியோவை நீங்களும் இப்போ பார்க்க தான் போகிறோம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு பூனைக்குட்டி வந்து ஒரு மீன் இருக்கிறத வந்து பார்த்து கொண்டே இருக்குது. இதை நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்து பார்த்து சிரிச்சிருப்பாங்க. என்னதான் சோகத்தில் இருந்தாலும் இப்படியான வீடியோக்களை பார்க்கலாம் அவங்களுக்கு தங்கள் அறியாமல் சிரிப்பு வரும். அப்படி ஒரு வீடியோ தான் அந்த ரெண்டு பூனைக்குட்டியும் அந்த மீன் வந்து அந்த சிங்குக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கேக்கில் அது எதிர்பாராத விதமாக ஒரு திருப்பம் நடந்திருக்குது. அது என்ன திருப்பம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். Run.
இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டிக்டாக். டிக்டாக் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அது ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கு அடிமையாகி போயிருப்பாங்க. அப்படி இருக்கல அந்த சின்னவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே இந்த டிக்டாக் செய்யக்கல சில வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கும் ஆசையாக இருக்கும். நல்லா பண்ணுறாங்க, நல்லா இவங்க வந்து அந்த ஆக்ஷனில் இருந்து எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு வந்து நடிக்கிற திறமை இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுற விதமாக தான் அந்த டிக்டாக் அவங்க வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அதை வந்து நல்ல முறையில் உபயோகப்படுத்துகிற ஆக்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் அதன் மூலமாக தீய வழிக்கு போகிற ஆக்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கல எல்லாருக்குமே சவால் விடுற அளவுக்கு ஒரு குழந்தை பிள்ளை அந்த டிக்டாக் செய்திருக்குது. அதுவும் அந்த பிள்ளையோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், அந்த லிப் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த டிக்டாக்ல இருக்கிற வீடியோ அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளையோட லிப் மூமெண்ட்ல இருந்து ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே வேற லெவலாக இருக்கு. அந்த குழந்தைய கூட இப்போ நீங்க பார்க்கலாம். வந்து ஊரடங்கு சட்டம் எல்லாம் அப்படி இருக்கல வீட்டில் இருந்துட்டு நாங்கள் ஃபோனையும் நோண்டிட்டு இருப்போம். அப்போ அப்படி இருக்கல நிறைய வீடியோஸ் வந்து எங்களை அறியாமே பார்த்து நாங்கள் அது லாஹா ஓஹோன்னு சொல்லி பார்த்து சோகமாக இருக்க சிரிச்சிருப்போம். அதே நேரத்தில் கவலையாக இருக்க டைம்லாம் வேறு லெவலாக சிரிச்சு கொண்டு இருப்போம். அந்த அளவுக்கு எங்களை சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வீடியோஸ் வந்து வந்து கொண்டே இருக்குது. அப்படி இருக்கல ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இரண்டு அதாவது பாட்டிமார்னு சொல்லணும், அந்த பாட்டிமார் வந்து அழகாக அந்த இளம் பெண்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியே ஹிந்தி பாட்டுக்கு நடு ரோட்டில் வச்சு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. இது கூட இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து எல்லாராலையுமே பேசப்படுது ஒரு வீடியோவா தான் இருக்குது. பார்க்க போகிறோம் ஒரு பக்தி பூர்வமான ஒரு வீடியோ. என்ன அப்படி என்று சொன்னால், வளமையாகவே ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். நாகதம்பிரான் கோயில் என்று சொல்லிக்கல நிறைய அதிசயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த கோயிலில் வந்து ஒரு நாகபாம்பு வந்து படம் எடுத்தாலோ அப்படி இல்லைன்னு சொன்ன பாலை குடிக்கிற அதெல்லாமே ஒரு அதிசயமாக தான் பார்க்கப்படும். அப்படி இருக்கல யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சந்திரசேகர சித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து அந்த ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகங்களுடைய வாயிலிருந்து நீர் போன்ற திரவம் வந்து சுரந்திருக்கின்றது. இது கூட எல்லாருமே அதிசயமாக பார்த்துருக்குறாங்க. இதை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். சுவாரஸ்யமான வீடியோ இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து வளமையாக நாங்கள் செல்ல பிராணிகளை வளர்ப்போம் தானே, நாய் பூனைக்குட்டி அப்படி இப்படின்னு வளர்க்கல. அதுவும் கூட இந்த நாய்க்குட்டிகளில் தான் எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும். அந்த நாய் நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நாங்கள் எங்களோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக தான் அந்த நாய்க்குட்டியை வந்து வளர்ப்போம். அப்படி இருக்கல ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறந்திருக்கு. புதுசாக அந்த வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்திருக்கு, அதாவது குழந்தை, அந்த குழந்தைன்ற ஒரு உறவு வந்த பிற்பாடு அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பாட்டி வந்திருக்கிறாங்க. பாட்டி வந்து நிற்கும் பொழுது இந்த நாய் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னால், எங்கடா இந்த பாட்டி இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயத்தில் அந்த பாட்டி அந்த குழந்தைகிட்ட ஒவ்வொரு கதையும் கேட்க கேட்க இந்த நாய் வந்து கத்திக்கொண்டே இருந்திருக்கு. தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த பாட்டி வந்து எங்கே இந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடிடுவாங்களோன்னு பயத்திலே அந்த நாய் வந்து அந்த குழந்தையில் உள்ள பாசம், அந்த குடும்பத்தில் உள்ள அக்கறையாக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுற விதமாக அந்த நாய் வந்து கத்தி இருக்குது. அது கூட எல்லாராலையுமே பேசப்படுற வீடியோவாக இருக்குது. பாட்டி பாப்பாவை கொஞ்சாதீங்க, சாடோ சாடோ தம்பியா அது சாடோ தம்பியா. சரி நான் சொல்ற, பாட்டி தம்பிய தொடாதீங்க, அவனுக்கு பிடிக்கலையா? நம்ம பாப்பாவா? சரி சரி சரி. என்னடா
எனக்கு புரியுது. நம்ம பாப்பா தான் பாட்டி அடிக்கிறேன், பாட்டி அடிக்கிறேன் நானு. பசிக்கும்ல, சங்கத்துக்கு சாப்பாடு முக்கியம்ல. இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே இந்த புகைப்படம் எடுக்கிறதுல வந்து பைத்தியமா இருப்பாங்க. செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னாலே போன் எடுத்துட்டு ஏன் ஆகுன்னு நாங்க எடுக்கிறதும் இருக்கு. அப்படி இருக்கல, அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் என்ன செய்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து நாங்க எல்லாருமே வளமையா ஒரு பேக்ரவுண்ட் நல்லா இருந்தா, ஒரு ஒரு இடம் வந்து நல்லா இருந்தா எடுப்போம், அந்த இடத்துல வச்சு எங்களை வச்சு ஒரு போட்டோ எடுப்போம். ஆனா இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து அந்த நபர்களுடைய பாதங்களை தானே போட்டோ எடுப்பாராம். அந்த பாதத்தை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பதிவிட்டு அதன் மூலமாவே தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் இருக்கு. வித்தியாசமான ஒரு நபரா தான் இருக்கிற. என்னடா எல்லாருமே ஃபேஸ் எடுப்பாங்க, மேக்கப் போட்டு ஃபேஸ் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா மெஹந்தி போட்டு கை அப்படின்னு எடுப்பாங்க. இவர் வந்து பாதங்களை மட்டும்தான் எடுத்திருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், தனக்கு பாதங்கள் என்றாலே மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பாதங்களை வந்து ஈர்ப்பும் இருக்குதான். அப்படி இருக்கல, நிறைய பேர் வந்து இவர்கிட்ட போய் இந்த பாதங்களை வந்து போட்டோ எடுத்து அவருக்கு நிறைய பிசினஸ் இதாலவே அவர் உழைச்சி கொண்டிருக்கிறன்றதும் உண்மையா இருக்குது. அதை இப்ப நீங்களே பதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், வளமையாகவே ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அப்பாவில் தான் பாசமாக இருக்குது, அப்பா செல்லமாக இருக்கும். அதே போல் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அம்மா செல்லமாக இருக்கும். அப்படி இருக்கல, இந்த பெண் குழந்தை ஒரு பிறந்த குழந்தை என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னால், நித்திரை வரியில் அந்த பிள்ளை வந்து அப்பா அப்பான்னு சொல்லி உச்சரித்துக்கொண்டே இருந்திருக்குது. வளமையாகவே இந்த குழந்தைகள் வந்து நித்திரை கொள்ளும்போது ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அந்த நித்திரையில் அவங்க உளறுற அந்த உளறலெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். அப்படி இருக்கல, இந்த குழந்தை வந்து தன்னுடைய நித்திரை வரியில் வந்து அப்பான்னு சொல்லி உச்சரித்திருக்குது. அந்த தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த குழந்தை தன் நித்திரை வரையிலையும் தன்னை கூப்பிடுது அப்படின்னு சொல்லி அந்த தந்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே வழங்கும். காலத்தில் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கல, வளமையாக ஸ்கூலில் போய் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த கிளாஸ்ல இருந்து டீச்சராக சொல்லித்தரதை படிக்கிறதுக்கே நாங்கள் படுறப்பாடு அவ்வா ரெண்டாயிரம். அப்படி இருக்கல, ஆன்லைன் கிளாஸ் அந்தக்கில் வீட்டிலிருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அம்மா அப்பாலாம் அங்கங்கே திரிவாங்க, அவங்களுக்கு முன்னாலேலாம் நாங்கள் சைலண்டாக இருந்து சமத்து குட்டியில் மாதிரி இருந்து படிக்கிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு இருக்கல. இந்திய கிரிக்கெட் வீரரான அஸ்வின் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வீரராக இருப்பார். அவருடைய மகள் வந்து செய்த ஒரு குறும்பு வீடியோ வந்து லீக்காக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஆன்லைன் கிளாஸில் வந்து அவரோட ரியாக்ஷன் அது இருந்தும் அந்த ரொம்பவே அருவறுப்பா, எனக்கு இது பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிள்ளை வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்குது. அதை வந்து அவர் வீடியோ மூலமாக அடுத்து அப்லோட் செய்திருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இனிமேல் டீச்சர்ஸ் யாருமே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, அவங்களோட பிள்ளை இப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அதை நாங்கள் வந்து கண்குளியில் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம், எங்களோட பிள்ளைகள் என்னென்னலாம் குழப்பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோ கூட இப்போ நீங்கள் பார்க்கலாம். இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள். இதே போல நீங்களும் பார்த்து நிறைய விஷயங்களை மெய் மறந்து பார்த்துருப்பீங்க, உங்களை அறியாமல் பார்த்து சிரிச்சிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அப்படியான வீடியோக்குள்ளே இந்த பதிவில் வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பதிவுக்குள்ள நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இது போல எதிர்வருகின்ற வாரங்களில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் நிந்துஜா. வணக்கம்.